श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सशङ्खचक्रलञ्चनस्वदुर्ध्वपुण्ड्रपण्डितः सकण्ठलग्नसत्तुलस्यनर्घपद्ममालिकः सितान्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु महनसे गुरुस्त वेङ्कटेश्वरः। சுவாமி தேசிகனுடைய ஏற்றத்தை சொல்வதாக இந்த தேசிக பிரபத்தி இருக்கு. இங்க சொல்லச்சே சரணாகதி பண்ணணும்னு சொன்னோம்னாக்கா, இப்ப வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்தியன்னு சொல்லி சொல்றார். அந்த சரணாகதி பண்ணணும்னாக்க யார் இடத்துல சரணாகதி பண்றது? இப்ப எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றோம், யாரோ ஒரு பெரியவாழ் இடத்துல நம்ம சரணாகதி பண்றோம், நீதான் என்ன பிரபுக்கள் இடத்துல சரணாகதி பண்றோம். அவனிடத்துல சரணமாக அடைவதற்கு தகுந்ததான குணங்கள், சரண்யத்தோபயுக்தமான குணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த குணங்கள்லாம் இருந்தாதான் அவனிடத்துல பண்ற அந்த சரணாகதி பலிக்கும், இல்லாட்டாக்க அந்த சரணாகதி பலிக்காது. இதுதான் லோகசித்தமான ஒரு விஷயம். எங்கேயுமே ஒத்தனிடத்துல போய் ஒரு காரியம் ஆகணும், நீதான் ஒன்னாலதான் இந்த காரியம் ஆகணும்னு சொன்னாக்க அவனுக்கு முதல்ல அந்த காரியத்தை பண்ணி வைக்கிற சாமர்த்தியம் இருக்கணும். அப்படி பண்ணி வைக்கிற சாமர்த்தியம் இருந்தாலும் கூட இவன் விஷயத்துல ஒரு தய வரணும், இவனுக்கு பண்ணி வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வேணும். அதே மாதிரி இவனுடைய தோஷத்தை பார்த்துட்டு ஐயோ இவன் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்கானே இவனுக்கு நான் பண்ண முடியாதுன்ற அந்த எண்ணம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். இல்ல முதல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறமா யாரோ ஒருத்தர் அவனிடத்துல தோஷத்தை சொல்லி சொல்றான்னாக்க அதனால இல்ல அப்புறம் வேண்டான்னு அந்த எண்ணத்துல மாத்திக்கிறது, அந்த ஸ்திரத்துவம் இல்லாத இருக்கிறது. இப்படி எல்லாம் ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனிடத்துல போய் சரணாகதி பண்ண முடியாது. எதெல்லாம் இருக்கணும்னு சொல்லச்சே அந்த ஸ்திரத்துவ புத்தி, அதை செய்யக்கூடிய சாமர்த்தியம், செஞ்சு வைக்கணும் நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம், நம்மளுடைய தோஷத்தை பார்க்காமல் இருக்கிறது, அதோடு இல்லாத இப்படிப்பட்டவாளை ரட்சிக்கிறதுக்காக தான் பெருமாள் நமக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கேன்ற ஒரு எண்ணம், இப்படி பல அம்சங்கள் அந்த சரணாகதி பண்ணணும்னாக்க அந்த சரண்யனாக ஆவதற்கு தேவைப்படுகின்றன. இப்ப சுவாமி தேசிகனுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்றோம். இப்படி சரணாகதி பண்ணமானாக்க அந்த சுவாமியினுடைய திருவடிகள், திருவடிகள்ல சரண்யத்தோபயுக்தமான குணங்கள் இருந்தாகணும். அதாவது அந்த திருவடிகளே நமக்கு புகழாக இருப்பதற்கு தேவையான குணங்கள் எல்லாம் அதுல இருக்கணும். அதுல முக்கியமான ஒரு குணம் என்னன்னாக்க எல்லாத்த காட்டிலும் பெருசா இருக்கிற சுவாமித்வம். சுவாமித்வம்ன்றது அவர் தான் சுவாமியாக இருக்கார், நாமெல்லாம் தாசபூத்தாளாக இருந்துட்டு இருக்கார் என்பதெல்லாம் முக்கியம்.
இந்த சுவாமித்வாதி குணங்கள் எல்லாமே இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய திருவடிகளுக்கு இருக்குன்னு தாத்பரியம் அது. இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அஞ்சாவது ஸ்லோகத்திலையும் ஆறாவது ஸ்லோகத்திலையும் விஷ்ணுர்பிதாத்மஜனபாக்ய விபாகபூதோ விப்ராஜமானநவகோகநதானுகல்பௌ வேஷாந்தரோபகதபல்லவதல்லஜௌதௌ வேதாந்தசூரிசரணௌ சரணம் பிரபத்யே. அதாவது அந்த திருவடியில் இடத்துல வரைச்சு ஸ்பிருகணீயத்துவம்னு ஒண்ணு வேணும். அதாவது ஒரு வஸ்துவை ஆசைப்படணும்னாக்க அந்த ஆசைப்படுறதுல ஒரு விசேஷம் இருந்தாதான் அந்த வஸ்துவை ஆசைப்படப்படும். அந்த வஸ்துவில் விசேஷம் இல்லாத போயிடுச்சுனாக்கா அந்த வஸ்துவை நம்ம ஆசைப்பட போறதில்லை. தாமரையை ஆசைப்படுறோம்னாக்க அது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு, அது நல்லா விகசிச்சிருக்கு, அது தொட்டா மிருதுவா இருந்துட்டு இருக்கு, அது எடுத்துட்டு போனா கம்முன்னு வாசனை வருது. ஆகையால அந்த வஸ்துவை நாம ஆசைப்படுறோம். இது லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு பதார்த்தம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம், ஒரு வஸ்துவை. அந்த வஸ்துவை சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணங்கள் என்னென்ன? அந்த வஸ்து இனிப்பா இருக்கு, சாப்பிடறதுக்கு போக்கியமா இருந்துட்டு இருக்கு, வாயில போட்ட உடனே கரைஞ்சுடுறது, அது கரடு முரடா இல்ல, அது கடுக்கு முடுக்குன்னு கடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாராலையும் அனுபவிக்க கூடியதாக இருக்குன்னுட்டுதான் அத ஆசைப்படுறோம். அந்த சுவாமியினுடைய திருவடிகள்ல நமக்கு ஒரு ஸ்பிருகணீயத்தை, அந்த திருவடிகளை அடையணும்ன்ற ஒரு ஆசை வரணும்னாக்க அந்த சரணத்து அந்த திருவடிகளுக்கு இருக்கிற சௌந்தரியம், மார்தவம், இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் பார்க்கணும். அப்படி பார்க்கச்சேயே அழகா இருந்துட்டு இருக்கு, அது தொட்டா அப்படியே மிருதுவாக இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்மளை அப்படியே ஈர்க்கிறது, ஆகர்ஷிக்கிறது. அந்த ஈர்ப்புனால இந்த வஸ்துவை வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இதுதான் சத்தியமான விஷயம். இங்க சொல்ற விஷ்ணுர்பிதாத்மஜனபாக்ய விபாகபூதௌ விப்ராஜமான நவகோக நதானுகல்பௌ. விஷ்ணு அர்ப்பித, விஷ்ணுன்றதுனால விஷ்ணுன்னு அர்த்தம், எம்பெருமான் இடத்திலே என்று அர்த்தம். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள் இடத்துல அர்ப்பிதாக ஆத்மான, அவரிடத்துல சமர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாவை உடைய, அதாவது யாரெல்லாம் பிரபன்னாளாக இருந்திருக்காளோ அவள்னு அர்த்தம் இதுக்கு. விஷ்ணு அர்ப்பிதாத்ம ஜனம், ஆத்ம ஜனம், சமர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாவை உடைய ஜனங்கள், பிரபன்னாளாக இருந்திருக்கிறவாள் இருக்காளே அவளுக்கு ஆத்மஜன பாக்ய விபாக பூதௌ, அவர்களுடைய பாக்யம், அந்த பாக்யத்தினுடைய விபாக பூதௌ, பரிபாக்கம் ஏற்படுது. எல்லாரும் புண்ணியகர்மாவை பண்ற, புண்ணியகர்மாவை பண்றவ எல்லாருக்குமே அதனுடைய பலன் எப்ப வரும்ன்றது நமக்கு தெரியாது. எங்கேயோ ஒரு சின்ன கொஞ்சமா புண்ணிய காரியம் பண்றான், நிறைய பாப்பக்காரம் பண்றான், நிறைய புண்ணிய காரியம் பண்றான், கொஞ்சமா பாப்ப காரியம் பண்றான், அந்த புண்ணிய பாப்பங்களுக்கு எப்ப பலன் வரும்ன்றது நமக்கு தெரியாது, அது பெருமாள் ஒருத்தருக்கு தான் தெரியும். அது யாரான ஒருத்தர் சுவாமி தேசிகனுடைய ஒரு திருவடியே பற்றும்படியான ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தாங்கனாக்க யாரெல்லாம் பெருமாளுடைய, அதாவது சுவாமி தேசிகனுடைய திருவடிகள்ல ஈடுபாடு உடையவர்களாக இருக்காளோ அவள்லாம் எப்படிப்பட்டவளாக இருப்பான்றத முதல்ல நாம பார்க்கணும். உண்மையில அவ மொத்த பேருமே புண்ணிய
பெருமாளிடத்துல பரதமர்ப்பணம் பண்ணவர்களாக தான் இருப்போம். அந்த பரதமர்ப்பணம் பண்ணவர்களாக இருக்கிறவர்களால தான் இந்த சித்தாந்தத்தினுடைய சாரத்தையே தெரிஞ்சுக்க முடியும். மீதி பேரால அந்த சித்தாந்தத்தினுடைய சாரத்தையே தெரிஞ்சுக்கவே முடியாதுன்றதுதான் சாஸ்திரம். ஆகையால பெருமாளிடத்துல பரதமர்ப்பணம் பண்ணின மகான்களாக இருந்திருக்காள. அப்படிப்பட்ட மகான்களுடைய பாகதேயமாக இருக்கிறது அவளுடைய பாக்ய விசேஷம். பாக்ய விசேஷத்தினுடைய பரிபாக்கம் அது பலன் கொடுக்கிற ஆரம்பிக்கிற ஒரு தசை இது. அந்த பலன் கொடுக்க ஆரம்பிக்கிற தசை அதனாலதான் இவளால இதை பார்க்க முடியறதுன்னு சொல்லி சொல்ற. அஸ்மத்தேசிக சம்பிரதாய ரஹிதைஹி அத்யாபி நாலக்ஷிதான்னு சொல்லி சொல்ற. தேசிக சம்பிரதாய ரஹிதைஹி, தேசிக சம்பிரதாயத்துல சாராதவர்களாக இருந்திருக்கிற யாரு? நடாதோரம்மாள், அப்புள்ளார், இப்படிப்பட்ட இந்த திருக்குறுகை புரான் புள்ளான் போன்று இருக்கிற ஆச்சாரிய வம்சத்துல சாராதவர்களால இருந்திருக்கிறவர்களால அத்யாபி நாலக்ஷிதான்னர். இன்னி வரைக்கும் கூட பார்க்க முடியாதவராக தான் பெருமாள் இருந்திருக்கிறோம். அவரை நாம காண்பிச்சு கொடுக்கல என்றதாக சொல்ற. ஆகையால இந்த இடத்துல யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல பிரபதனம் பண்ணவாளாக இருந்திருக்காளோ, பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்திருக்காளோ, அவளுக்கு தான் சுவாமி தேசிகனுடைய பெருமை தெரியும். அவளுடைய பாகதேயம், அவளுடைய புண்ணிய விசேஷம், அந்த புண்ணிய விசேஷத்தினுடைய பலன் கொடுக்கிற சமயம் அந்த சமயமாக இருக்கக்கூடியதாக இருந்ததுக்கு அதுதான் விபாக பூதமாக இருந்திருக்கிறது. அந்த பரிணாமம் போல இருந்திருக்கிறது சுவாமி தேசிகனுடைய திருவடிகள்னு சொல்ற. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினியும் ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவரூபிணியும். பெரிய பிராட்டியார் சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சொல்ற. எல்லாருக்கும் அம்மாவாக இருந்திருக்கா. அவள் சைத்தன்யமாகிற ஒரு ஸ்தன்யத்தை கொடுக்குற. சைத்தன்யம்ன்றது ஞானம். ஞானமாகிற ஒரு ஸ்தன்யத்தை கொடுத்து நம்மள எல்லாரையும் ரக்ஷணம் பண்றவளாக இருந்திருக்கிறவள் தாயார். ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவ ரூபிணியும். அந்த பெரியபெரும் திருவேங்கடமுடியானுடைய கருணைன்றது ஒரு குணம். குணங்களுக்கெல்லாம் ரூபம் கிடையாது. அந்த குணம் திருவேங்கடமுடியானுடைய தயையாகிற ஒரு குணத்துக்கு ரூபம் கொடுத்தாக்க அதுக்கு உருவம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னாக்க அது மகாலட்சுமியா தான் இருக்க முடியும். அந்த மாதிரி யாரெல்லாம் பிரபன்னாளாக இருந்திருக்காளோ, பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிருக்கா, அந்த சரணாகதி பண்ணினத்தினால வரக்கூடிய ஒரு புண்ணியம், அந்த புண்ணியம் பலன் கொடுக்கிற சமயமாக இருந்திருக்கு என்று சொன்னால்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்க சுவாமி தேசிகனுடைய திருவடிகள், அந்த திருவடிகள்ல ஒரு பக்தி ஏற்பட்டதுனாக்க இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இவ எல்லாரும் பிரபன்னர்கள், பிரபத்தி மார்க்கத்தை அங்கீகரிக்கிறவர்கள், சுவாமி காண்பித்த வழியில அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவர்கள். அப்படி சரணாகதி பண்ணினத்தினால வந்த ஒரு பாக்ய விசேஷத்தினால இந்த சுவாமியினுடைய திருவடிகளை இவர் தானே காண்பிச்சு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இதுவே நம்மளுடைய பாக்கியத்தினுடைய பரிபாக்கமான ஒரு நிலைன்னு நினைப்பவர்கள். அப்படி இருக்கிறதான் சுவாமியினுடைய திருவடிகள். விப்ராஜமான நவகோகநதானுகல்பம் நவகோகநதம் என்று சொல்றார். இதுல உத்பலம், நீலோத்பலம் எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கருணைதல் புஷ்பம், நெய்தல் புஷ்பம் கருப்பா தான் இருந்துட்டு இருக்கும். இதுல நவகோக்கம்ன்றது கோக்கநதம்ன்றது என்னன்னா அந்த கருணைதல் புஷ்பத்துல சிகப்பாகவும் இருக்குமா சேப்பா இருக்குமா அந்த மாதிரி இருக்குன்னு. இப்ப தாமர புஷ்பத்துல வெண்தாமரை செந்தாமரை ரெண்டு இருக்கு.
சிதாம்போஜம் புண்டரீகம்னு அந்த புண்டரீக சப்தத்தினால சிதாம்போஜத்தை சொல்றது வெண்தாமரைய சொல்லி சொல்றது அதுக்கு நிறைய சமாதானங்கள்லாம் இருக்கு பெருமாளுடைய கண்ணு வெண்தாமரை மாதிரி இருக்கா செந்தாமரை போல இருக்கா நிறைய இடத்துல பார்த்தோம்னா செந்தாமரை கண்ணான்னு தானே பெருமாளை சொல்றோம் அது செந்தாமரைன்னு எப்படி சொல்றது அம்போஜம்ன்றது இதை தானே ரெண்டுத்துக்கும் சொல்லுமான்னா கூட இது வெண்தாமரை சொல்றதா செந்தாமரை சொல்றதான்னு சொல்லிட்டு விசாரம் பண்ணி அதுல சித்தாந்தம் பண்ற பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் செந்தாமரை போல இருக்குன்றத சொல்லியிருக்க இப்போ சுவாமி தேசிகனுடைய திருவடிகள்லாம் பிரகாசிக்கிறது அந்த திருவடிகளுடைய பிரகாசம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க நவகோக நதானு கல்பவு அதாவது புத்தம் புதுசா இப்படிதான் நன்ன மலர்ந்திருக்கு விகசிச்சிருக்கு பிரகாசிச்சுட்டு இருக்கு அந்த ரத்தோத்பலம் அந்த நெய்தல் புஷ்பத்துல கருப்பா இல்லாத சிகப்பா இருக்கக்கூடிய நெய்தல் புஷ்பம் அதுக்கு அனுகல்பமாக இருந்துருக்குன்னா சமமாக இருக்குன்னு அர்த்தம் அனுகல்பம்னு சொன்னோம்னாக்க இன்னொரு ஒரு விஷயம் அர்த்தம் சொல்றது அதாவது முக்கிய கல்பம் அனுகல்பம்னு சொல்லி சொல்றது முக்கிய கல்பம்ன்றது பிரைமரி இது பிரதானமா சொல்றது அனுகல்பம்ன்றது இருக்கு அது செகண்டரியா சொல்றது ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்கிறது முக்கிய கல்பம் உபவாசம் இருக்க முடியல அப்ப என்ன பண்றது அதுக்கு அனுகல்பம் என்னன்னா சாதம் சாப்பிடக்கூடாது ஏதோ பழங்கள் இல்ல கந்த மூலம் கிழங்குகள் இப்படி இந்த விரதத்துக்கு பங்கம் வராது இருக்கக்கூடிய வஸ்துக்களை சாப்பிட்டோம்னாக்கா அது உபவாசத்தினுடைய பலன்னு வரும்னு சொல்லி சொல்றது இது அந்த உபவாசத்துக்கு சமானமாகும்னு சொல்றதுக்கு தவிர அதுவே உபவாசம் ஆகாது அந்த அனுகல்பன்றது முக்கிய கல்பத்தை காட்டிலும் குறவானது தான் ஆகணும் இந்த இடத்துல விப்ராஜமான நவ கோகநதானு கல்பௌ கோகநதங்களுடைய பிரகாசம் இருந்துருக்க அவைகள் எல்லாம் சுவாமி தேசிகனுடைய திருவடியினுடைய பிரகாசத்தோட கம்பேர் பண்ணமானாக்க அதெல்லாம் செகண்டரியா ஆயிடுதாம் திருவடியினுடைய பிரகாசமே மேன்மை பெற்றதாக இருக்குன்னு இதுக்கு அர்த்தம் விப்ராஜமான நவகோ கனதானு கல்பம் வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜௌதம் இந்த தளிர்கள்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப மென்மையாக இருந்துருக்கிற இந்த தளிர்கள்லாம் இன்னொரு வேஷத்தை அது அடைஞ்சிருக்கான் மரத்துல இருக்கச்சே அதுக்கு தளிர்னு பேரு அதுவே சுவாமி தேசிகனுடைய திருவடியாக ஆகி அவ்வளவு மிருதுவாக இருந்துருக்கான் இது உயர்ந்த பல்லவ தல்லஜவுன்னு சொல்லி சொல்றார் அந்யஹா வேஷஹா வேஷாந்தரம்னு அர்த்தம் அந்த வேஷாந்தரத்தை அடைந்த அந்த இந்த தளிர்கள் மாதிரி அதி சுந்தரமாக இருக்கணும் மரத்துல மாமரத்துல எல்லாம் பார்த்தோம்னா சரி எல்லா மரத்துலயுமே இந்த இலைகள்லாம் உதிர்ந்த பிற்பாடு புதுசா அந்த மறுபடியும் அந்த இலையெல்லாம் துளிர்க்கும் அந்த துளுத்து அது இன்னும் பெருசா பச்சையா ஆகாதபடி அதுக்கு முன்ன இருக்கிற ஒரு சன்னிவேசம் இருக்க அதுதான் துளிர்னு சொல்லுவா அதை தொட்டமானாக்கா அவ்வளவு மிருதுவா இருந்துருக்கும் அது மொத்தம் அந்த துளிரோட அந்த மரம் முழுக்க பார்த்தோம்னா பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா அழகாவும் இருந்துருக்கும் அப்படியே அந்த அந்த தொட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசையோட அந்த ஆசை வரா மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னா வேஷாந்தரோபகத பல்லவ தல்ல இந்த உயர்ந்த தளிர்களே மாறு வேஷத்தை வேறு வேஷத்தை அடைஞ்ச மாதிரி இருந்துருக்கு அப்பேற்பட்ட அதி சுகுமாரமான சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே இத்தையே நான் சரணமாக அடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் விஷ்ணர்பிதாத்மஜன பாக்ய விபாக பூதோ விப்ராஜமான நவகோக நதானுகல்பம் வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜௌதம்
வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே வேதோ முகைரபி சுரைர் விஹித பிரணாமோ வேலாதிலங்கி சுஷுமா சுகுமார பாவோ விஸ்மேர கேசரலசன் மிருதுளங்குடீகோ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. இன்னொரு ஒரு விசேஷத்தை ஆறாவது ஸ்லோகத்துல நயனாராச்சாரியர் அருளி செய்கிறார். சுவாமி தேசிகனுடைய பெருமைய என்னென்ன, சுவாமி தேசிகனுடைய திருவடிகளுடைய சௌந்தரியம், லாவண்யம், மார்தவம் இதெல்லாம் சொல்லியிருக்கார். ஏற்கனவே சொன்னார், விப்ராஜமான நவகோக நதானுகல்போ வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜோன்னு சொல்லியிருக்க. அப்படின்னால இது பார்த்தோம்னா அப்படியே ரத்தம் சிகப்பாக இருக்கிற கருணைதல் புஷ்பம் மாதிரி சிகவேல்னு இருந்துருக்கு. அது பெருமாள் சுவாமி தேசிகனுடைய திருவடிகள்லாம் துளிர் மாதிரி அவ்வளவு மிருதுவாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இந்த சௌந்தரியம் லாவண்யம் இதெல்லாம் சொல்லச்சு, இந்த சுஷுமா சுகுமார பாவம்னு சொல்லி சொல்றது இதெல்லாம் ஒரு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய உயர்ந்த சோபை. அது மார்பு மிருதுவாக இருந்துருக்கிறது இதெல்லாம் பத்தி மறுபடியும் நம்மளை ஈர்க்கும்படியாக இருக்குன்றதெல்லாம் பத்தி இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லி சொல்ற. இங்க ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற. வேதோ முகைரபி சுரைர் விஹித பிரணாமோ, இந்த திருவடிகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க வேதோ முகைரபின்னு சொல்லி சொல்றார். பிரம்மா சிவன் முதலானவர்களாலே கூட விஹித பிரணாமோ அவளால கூட சேவிக்கக்கூடியதாக இருந்துருக்கு, அவள்லாம் கூட இந்த திருவடியை சேவிச்சான்னு சொல்லி சொல்றோம். என்னது இது? இது பெருமாளுடைய அவதாரமாகவே ஆகட்டும், சுவாமி தேசிகனுடைய சுவாமி தேசிகன் வெங்கடேஷ அவதாரோயம் தத்கண்டாம் சோசவாம் பவேத்துன்னு சொல்லியிருக்க முடியாது. பெருமாளுடைய அவதாரமாகவே தேசிகன் ஆகட்டும் வானான்னு சொல்லி சொல்ல. அப்படி இருந்தாலும் கூட இங்க எப்படி அவர் மனுஷத்வாபிமான் மனுஷன்ற ஒரு அபிநயத்தோட தான் சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இருக்க. அப்போ அந்த மனுஷியாளாக இருக்கக்கூடியதாக இருக்கச்சு அவளுக்கு என்னென்ன குணங்களோ அப்படிதான் பண்ணணும். சுவாமி தேசிகனும் கூட நித்திய நைமித்திக கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணு. அந்த நித்திய நைமித்திக கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணச்சேயும் எப்படி அனுஷ்டானம் பண்ணிருந்தாக்க, அந்த கர்மாக்கள்ல இந்திராதிகளிலையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய வரும் இல்லையோ, அவளுக்கெல்லாம் பூஜை பண்ணி வரைச்சு அவளுக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானுக்கு பூஜை பண்றேன்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் நித்திய நைமித்திக கர்மாக்களை அனுஷ்டிச்சவர் சுவாமி. இந்த பிரம்மாதிகளை கூட அவர் பூஜை பண்றார். அந்த பூஜை பண்ணச்சே எப்படி பூஜை பண்றேன்னா, பகவத் சரீரமாக திகழ்கின்றவர் என்கிற நிலையில அவரை பூஜை பண்றே. அப்படி இருக்கச்சே அவரை பார்த்து இவ எல்லாரும் வந்து அந்த திருவடிய சேவிச்சாள்னு சொல்றது இருந்துருக்க, அது எப்படி உபபன்னமாக ஆகும்ன்றதுதான் ஒரு கேள்வி. பிரணத சுரகிரீட்ட பிராந்த மந்தாகர மாலா விகழித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்த பசுபதி விதி பூஜ்ய பத்மபத்ராயதாட்ச பணிபதி புறநாத பாதுமான் தேவநாத. சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார். எல்லாம் பிரணத சுரகிரீட்ட பிராந்த மந்தார மாலா விகழித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகன்னார். 33 கோடி தேவதைகளும் வந்து தேவநாதனை விழுந்து விழுந்து சேவிக்கிறாள். அவ சேவிக்கச்சே தல்ல கிரீட்டம் எல்லாம் போட்டுட்டு தான் அவ தேவதைகள்ன்ற முறையில தான் அவ எல்லாருமே சேவிக்கிறாவா. அப்படி சேவிச்சாலும் கூட அவர்
அங்க ஒவ்வொருத்தரும் அந்த மகரந்த மாலையை அந்த கிரீடத்துல போட்டிருக்க போட்டு இருக்கச்சு அதனுடைய தேன் அந்த மொத்த இடத்துலையும் அப்படியே பெருகிறது அந்த பெருகச்சு அந்த தேன் அது மொத்தம் அந்த இடம் மொத்தம் ஒரே சேராட்டம் ஆயிடுத்தோம் அந்த திருவடி மொத்தம் அப்படிப்பட்ட திருவடிய உடையவர்னு சொல்லி சொல்ற பசிபதி விதி பூஜ்யா பத்மபத்ராயதாட்சகான்னு சொல்ற சுவாமி தேசிகனே தேவநாதன பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் அவனாலே பூஜிக்க தகுந்தவராக எழுந்தருளியிருக்கவர் தேவநாதன் என்பதாக இப்ப இங்க நயனாராச்சாரியர் சொல்ற விஷ்ணு வேதோ முகைரபி சூரையர் விஹித பிரணாமோ வேதோ முகைரபி சுரைகி பிரம்மா முதலியவாளுடைய அவளாலே வணங்கப்பட்டதாக இருக்கின்றது சுவாமி தேசிகனுடைய திருவடி இது விபரீதமா இல்லையா அவள்லாம் பெருமாளை தான் சேவிச்சாளே தவிர இவரையா சேவிச்சா எப்படி சொல்ல முடியும் என்ன சொன்னாக்க இதுக்குதான் ரொம்ப சாஸ்திராஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும் பிரம்மாதிபிஹி சுரைரபி தேவைரபி விஹித பிரணாமௌ கிருத பிரணாமௌ ஏன்ன ரெண்டு காரணம் பார்க்கணும் ஒரு காரணம் என்னன்னா பிரம்மாதி தேவதைகள்லாம் சுத்திர பலத்துக்காகவே ஆசிரியிக்கப்படுபவர்கள் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஐஸ்வர்யம் து ஹுதாசனாது ஈஸ்வரா ஜானமன்விச்சேது மோட்சமிச்சேத் ஜனார்ஜனாத்து என்ன சொல்றது ஆரோக்கியம் வேணும்னாக்க சூரியனிடத்துல பிரார்த்தனை பண்ணமுன்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா ஐஸ்வர்யம் வேணும்னாக்க அக்னி பகவானிடத்துலேருந்து பிரார்த்தனை பண்ணா கிடைக்கும் ஜானம் வேணும்னாக்க ஈஸ்வரன் பரமசிவன் இடத்துல பிரார்த்தனை பண்ணா நமக்கு கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியாக இருந்திருக்கிறவர் ஞானப்பிரதனாக இருந்திருக்கிறவர் அவர் மோட்சம் வேணும்னா பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணா மோட்சம் கிடைக்கும் இப்போ இந்த பிரம்மா சிவன் முதலான தேவதைகள்லாம் சுத்திர பலார்த்திபிகி அப்பிரதிபுத்தைகி சேவியத்வேபின்னு சொல்ற அல்பமான பலத்தை விரும்புபவர்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத தெரிஞ்சுக்காத இருந்திருக்கிற மூடர்களால சேவிக்கப்படுபவர்கள் பூஜிக்கப்படுபவர்களாக இருந்திருக்க அவள்லாம் அப்பேற்பட்டவாளா அதே சமயத்துல அப்பிரதிபுத்தைகி சேவியத்வேபி எல்லாரும் எல்லாம் போய் அவளை சேவிக்கிறான்றது கிடையாது இப்படி அல்பமான பலங்கள் யாரெல்லாம் அந்த பலங்களை விரும்புறவாளா இருக்காளோ அவாதான் போய் அவளை சேவிக்கிற சரி யாரோ ஒருத்தர் சேவியத்துவம்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையோ ஒருத்தரால அணுகி சேவிக்கிறதுன்றது அவளுக்கும் இருக்கும் இல்லையோ அப்படி இருக்கச்சே அவ போய் இவரை சேவிக்கணுமான்னு கேட்டமன அப்படி இருந்தாலும் கூட பிரதிபுத்தாளாக இருந்திருக்கோம் ரெண்டு கேட்டகரி பிரிக்கிற பிரதிபுத்தாள் அப்பிரதிபுத்தாள் என்பதாக ரெண்டு பேர் பிரதிபுத்தாள்ன்றவன் ஸ்வரூப ஜானம் தெரிஞ்சவன் ஆத்ம ஜானம் தெரிஞ்சவன் எது தத்துவம் எது ஹிதம் எது புருஷார்த்தம்னு இந்த தத்துவஹித புருஷார்த்தத்துல தெளிவான ஜானம் இருக்கிறவா பிரதிபுத்தர்கள் என்று சொல்லப்படுகின்றனர் தத்துவஹித புருஷார்த்த விஷயத்துல தெளிவான ஜானம் இல்லாதவர்களை சொல்லச்சு அவள்லாம் அப்பிரதிபுத்தாள்னு சொல்லி சொல்ற அப்பிரதிபுத்தாளாக இருந்திருக்கிறவா தான் க்ஷுத்ரமான அல்பமான பலத்தை விரும்புவ அப்படி அல்பமான பலத்தை விரும்பச்சு அவ என்ன பண்ணுவான்னு கேட்டமனாக்க யார் அத யார அடைஞ்சாக்கா சீக்கிரமாக கிடைக்குமோ அவளிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுவா அதனால பிரம்மா சிவன் முதலியவர்களிடத்துல போய் பிரார்த்தனை பண்றா எல்லா ராட்சதர்களும் பார்க்கிறோம் நாம் இது எந்த புராணங்கள்ல எடுத்து பார்த்தாலும் சரி ஹிரண்யகசிப்பு ராவணன் கும்பகர்ணன் இப்படி இருக்கிற ராட்சசர்கள் ரொம்ப ரொம்ப பலிஷ்டாளாக இருந்த ராட்சசர்கள் எல்லாருமே பிரம்மாவனிடத்துல இருந்து தான் வரம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறோம்
அப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்ப பிரம்மாவத்தர் போய் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணாங்க, அது க்ஷத்ர பலத்தை தான் அவராலையும் கொடுக்க முடியும், அல்பமான பலன்களை தான் கொடுக்க முடியும். ராவணன் கேட்கிறான், எனக்கு மனுஷனால வதம் வர, அதாவது வதம் வரக்கூடாதுன்றத விட்டுட்டு மீதி எல்லாம் பிராணியால வரக்கூடாது, தேவதையால வரக்கூடாது, பட்சியால வரக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லி சொல்றான். இப்ப இது ஒன்ன மாத்திரம் விட்டுட்டான், மனுஷன் போய் நம்மள என்ன பண்ணிட முடியும்னு நினைச்சுட்டு அதை விட்டுட்டான். ஆகையாலதான் பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்றேன். இரண்டகதிப்பு வரைச்சு அவனையும் விட்டு வைக்கல, மனுஷனால வரக்கூடாது ஆபத்து வரக்கூடாது, பிராணினால ஆபத்து, புலிசிங்கம் மாதிரி இருக்க பிராணிகள்னால ஆபத்து வரக்கூடாது, சாயங்காலம் வரக்கூடாது, காத்தால வரக்கூடாது, ராத்திரி வரக்கூடாது, அந்த இப்படி எல்லாம் ராத்திரி வரக்கூடாது, பகல்ல வரக்கூடாது, அதே மாதிரி ஆயுதங்களால எனக்கு நாசம் வரக்கூடாது, இப்படி எத்தனை எத்தனையோ கேட்டுண்டு சொல்றான். அவன் மனசுல எதெல்லாம் ப்ராபபிலிட்டி இப்படி எல்லாம் நமக்கு மரணம் சம்பவிக்கும்னு தோன்றதோ அது மொத்தத்தையும் நினைச்சுண்டு அது எதாலையும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான். அது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுதான் பெருமாளுடைய சங்கல்பம்ன்றது. அப்ப பெருமாள் என்ன பண்ற, பிரம்மா சொன்னதும் பொய்யா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆத்து உள்ளேயும் வரக்கூடாது, ஆத்து வெளியிலையும் எனக்கு மிருத்தி வரக்கூடாதுன்னு அவன் ஹிரண்யகசிப்பு பிரார்த்தனை பண்ணான். இது உள்ளும் இல்ல வெளியும் இல்ல, வாசப்படி, அந்த வாசப்படியில உட்காந்து வச்சு அவனை வசம் பண்றேன் பெருமாள். அதே மாதிரி ஆயுதத்தால வரக்கூடாது, இதால வரக்கூடாதுன்னா நகம், நகம் ஆயுதமாவும் ஆகாது, இது பாட்டாவும் ஆகாது, நகத்தாலேயே கீறி அவனை வதம் பண்றேன் பெருமாள். ராத்திரியில வரக்கூடாது, பகல்ல வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறான். அது ராத்திரிலையும் சேராது, பகல்லையும் சேராது, சந்தியா காலம்ன்றது, அந்த சந்தியா காலத்துல பெருமாள் பண்றேன் வதம் பண்றேன். இப்படி எல்லாம் இந்த தேவதைகளிடத்துல பிரம்மா முதலிய தேவதைகள்ல க்ஷுத்ரமான பலத்தை எல்லா ராட்சசாலும் பெறுகிறார்கள். அவளால அழிவில்லாத பலமாக இருக்கிற மோட்சத்தை அவளால தேவதைகளால கொடுக்க முடியாது. அதனால இந்த தேவதைகள் எல்லாம் அப்பிரதிபுத்தர்களாலே சேவிக்க தகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆத்ம ஜானம் இல்லாதவர்கள், தத்துவஹித புருஷார்த்த விஷயத்துல தெளிவில்லாதவர்களாலே சேவிக்க தகுந்தவர்களாக இவர்கள்லாம் இருக்கின்றனர். பிரதிபுத்தாக பிரதிபுத்தா நசைவந்தேன்னு சொல்லி சொல்ற, பிரதிபுத்தர்கள் ஆத்ம ஜானத்துல தெளிவு உடையவர்களாக இருந்திருக்கிறவா இந்த பிரம்மா சிவன் முதலானவர்களை சேவிக்கிறது இல்லை. அதாவது அவளிடத்துல இருந்து எந்த மாதிரி விரும்புறது இல்லைன்றது தான் சத்தியமான ஒரு விஷயம். ஏன்னா இவா விரும்புற பலத்தை அவளால கொடுக்க முடியாது. இவா விரும்புற பலத்தை மோட்சரூபமான பலம், பகவத் கைங்கரிய ரூபமான பலத்தை தான் இவா விரும்புறா. அதை கொடுக்கக்கூடியவராக இருந்ததுக்கோ சாட்சாத் பெருமாள் உத்தரதான். இப்படி அப்பிரதிபுத்தர்களாலே மாத்திரம் சேவிக்கப்படுபவர்களாக இருந்திருக்கிற பிரம்மா சிவன் போன்றவர்கள்லாம் இவெல்லாம் இவரை சேவிக்கிறாளாம், சுவாமி தேசிகரன் சேவிக்கிறான்னு யாரெல்லாம் பிரபன்னாளாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் சர்வேஸ்மை தேவா பலிமா வகந்தின்னு சொல்ல. நாம இந்த காலத்துல இருக்கச்சே தேவதைகளுக்கெல்லாம் ஆகுதி ஆகுதியில அதாவது ஹவிஸ் எல்லாம் சமர்ப்பிச்சு அவர்களுக்கு நாம பலியை நாம கொடுத்தோம், அவர்களுடைய விருப்பத்தை நாம பண்ணோம். இதே பிரபன்னாளாக இருந்துட்டு மோட்சத்துக்கு போகச்சே அந்த போற வழியில வரச்சே இந்த பிரஜாபதி அதாவது வருணன், மின்னல் இப்படி இருக்கிற இந்திரன், இப்ப வானவர்கள் போன்றவர்கள்லாம் இவாளை எதிர்கொண்டு அழைத்து இவாளுக்கு சகலோபச்சாரமும் பண்ணி இவாளை சேவிச்சு தன் தேசத்தினுடைய எல்லை வரைக்கும் கொண்டு விடுறதுன்ற ஒரு காரியத்தையும் அவ பண்ற. ஆகையால பிரபத்தி மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணினவராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அவருடைய திருவடிகளை தேவதைகள்லாம் போற்றுகிறார்கள் என்று சொன்னமானாக்க அது ஒன்றும் தப்பே இல்லை. சுவாமியினுடைய அஷ்டோத்தர சதநாமாவளியில சுரசேவியா என்று ஒரு அர்த்தம், தேவதைகளாலே பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்திருக்கார் என்று அர்த்தம்.
அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சர்வே ஏஸ்மை தேவா பலிமகமுகந்தி தான் நமஸ்யாமி மாதலி இப்படி எல்லாம் வார்த்தை சொல்லிருக்கு இதுல என்னன்னு கேட்டோம்னா இன்னொரு ஒரு விஷயமும் பார்க்கணும் பெருமாளுக்கு வரச்சே சர்வே ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் என்பதாக சொல்லப்படுகிறது இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் நாம ஆராதனம் பண்ணச்சே பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதுன்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது தஸ்மாத் பரதரம் புரோக்தம் அத்த காட்டிலும் விசேஷமாக சொல்லப்படுவது என்னன்னு கேட்டோம்னாக்க பாகவதாளுக்கு ஆராதனம் பண்றது இப்போ இந்த தேவதைகள் மொத்த பேரும் பெருமாளிடத்துல பக்தியோட இருந்து பெருமாளை பூஜிக்கிறார்கள் இந்த பகவத் விஷயத்தை நன்னா தெரிஞ்சுண்டு பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவர்களாக இருந்துட்டு இருக்காள் அவளை நாம பூஜை பண்ணமானாக்க பெருமாளுக்கு இன்னும் பிரீத்திகரமாக இருந்துட்டு இருக்கும்ன்றத அறிந்தவர்கள் பிரம்மா சிவன் முதலிய தேவதைகள் அதனால அவ மொத்த பேரும் சுவாமியினுடைய பெருமையை தெரிஞ்சுண்டு சுவாமியை பூஜை பண்ணுகிறார்கள் என்று சொல்றார் இது ஏதோ அதிசயோக்திக்காக இந்த சொன்ன வார்த்தை இல்லை இது சத்தியமான வார்த்தைன்றதுக்காக தான் இவ்வளவு விஸ்தாரம் இந்த இடத்துல சொல்லி சொல்றோம் வேதோ முகைரபி சுரைஹி விஹித பிரணாமௌ அந்த ரெண்டு திருவடிகளையும் சொல்லச்சே இவர்களாலேயும் சமர்ப்பிக்கப்பட்ட பிரணாமங்களை உடையது அந்த சுவாமியினுடைய திருவடிகள் நமஸ்காரங்களை உடையதாக இருக்கிறவை என்று சொன்னார் வேலாதி லங்கி சுஷுமா சுகுமார பாவம் வேலாதி லங்கி சுஷுமா சுகுமார பாவம் இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த திருவடி எப்படி இருக்குன்னா அந்த திருவடியினுடைய திருமை சுஷுமா சுகுமாரம்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல 14வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார் பூஷா யுதைரதிகதம் நிஜ காந்தி ஹேதோ புக்தம் பிரியாபிரநிமேஷ விலோச்சனாபிஹி பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் வபுஸ்தே திருஷ்ட்வா திருஷௌ விபுதநாத ந திருப்யதோ மே அந்த தேவநாதனுடைய திறமையை நீயே சேவிச்சுட்டே இருக்க எவ்வளவு நாய் சேவிச்சாலும் ஒரு திருப்தியே வரலையா போறோன்ற எண்ணமே வரல இவ்வளவு நாளே இருந்து சேவிச்சாச்சு எவ்வளவு நாய் நம்ம இவங்க சேவிச்சுருக்குன்னா எவ்வளவு நாய் சேவிச்சாலும் வரவே இல்லையா திருப்தி வரலன்னா என்னன்னா ஹே விபுதநாதன் பிரத்யங்க பூர்ண சுஷுமா சுபகம் வபுஸ்தே சுஷமா சுபகம் ரெண்டு வார்த்தை போட்டிருக்கு இது ரெண்டும் தான் அப்படியே இங்கேயும் கொண்டு வந்து போட்டிருக்கு என்னன்னாக்க வேளா திலங்கி சுஷுமா சுகுமார பாவம் அங்க சுஷுமா சுபகம்னு சொன்னேன் சுஷுமா சுகுமாரம்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றேன் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணும் இல்லை இந்த சுஷுமா சப்தத்தினால சொல்றது என்னன்னா உயர்ந்த சோபைன்னு அர்த்தம் அந்த சோபை இருக்க எவ்வளவு நாள் இருந்தாலும் அது அழகாக இருக்குன்னு அர்த்தம் இருக்கு சுகுமார பாவம்னாக்க அது மார்தவத்தை சொல்லி சொல்றது இங்க தேவநாதனுடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னு கேட்டமன்ன திருவடிகள் மாத்திரம் இல்ல பிரத்யங்க பூர்ணம் தேவநாதனுடைய ஒவ்வொரு அவயவுமே கூட உன் திருமேனியினுடைய ஒவ்வொரு அவயமுமே அப்படியே அழகோடு சேர்ந்ததாக இருந்துருக்குன்னு அர்த்தம் அதனால தேவநாதனுடைய திருமேனியினுடைய பரிபூர்ண சௌந்தரியத்தை யாராலுமே சொல்ல முடியாது அப்படி சுவாபாவிகமான அழகோடு இருந்துருக்கு அப்போ இதுக்கு மேல ஒரு விஷயம்
அந்த தேவநாதனுக்கு நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்துறான். அந்த திருவாபரணங்கள்னால பெருமாளுக்கு ஒரு சோபை ஏற்படுறதுன்னா அப்படி இல்லை. அந்த தேவநாதனை அடைஞ்சதுனால அந்த திருவாபரணங்களுக்கெல்லாம் ஒரு சோபை ஏற்படுறதும், அதாவது தங்களுக்கு ஒரு பெருமை வரணுன்றதுக்காக அந்த திருவாபரணங்களோ சங்க சக்கராதிகள் எல்லாமே தேவநாதனை அடைஞ்சு அதுக்கு ஒரு மேன்மை ஏற்படுத்துகிறது என்று சொல்றது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான அங்க பக்கத்துல இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி போன்ற தேவிமார்கள்லாம் கண் கொட்டாமல் இமை கொட்டாமல் சேவிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அந்த திருமேனியை சேவிச்சு எனக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் திருப்தி ஏற்படலைன்னு சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய திருமேனி அழகில ஈடுபட்டு சாதிக்கிறார். அதே மாதிரிதான் இந்த இடத்துல அதி பிரபுத்தாளாக இருந்திருக்கிறவர்கள், வேதாந்த ஞானம் அறிந்தவர்களாக இருந்திருக்கிறவர்கள், மகாத்மாக்களாக இருந்திருக்கிறவாள்லாம் சுவாமி தேசிகனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறாளாம். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரத்தினால அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு சோபை, அதனுடைய சுகுமார பாவம், ஒரு மிருதுவாக இருக்கிற தன்மை, இது எல்லாமே எல்லை கடந்ததாக இருந்திருக்குன்னு சொல்ற. அதனுடைய சோபையை இவ்வளவுதான்னு சொல்லி முடியாது, அது எல்லாத்தையும் எல்லை கடந்ததாக இருக்கக்கூடியது. வேளா திலங்கி சுஷுமா சுகுமார பாவம் விஸ்மேர கேசரலசன் மிருதுளங்குளீகம் விஸ்மேர கேசர லசத்து என்பதாக சொல்ற. அப்படியே பார்க்கச்சே சுண்டி இழுக்கணும் வஸ்துவை. இது இன்னொருத்தர் சொல்லி இது நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பார்க்கச்சேயே அது பார்க்கணும் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படணும். அந்த பார்த்து சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய எல்லா இந்திரியங்களையும் அந்த அந்த வஸ்துவில் மாத்திரமே ஈடுபடும்படியாக பண்றது இருந்துருக்க, அதுதான் விஸ்மயராகன்னு சொல்றது, மனோஜ்ஞாகன்னு சொல்றது. பார்க்கிறோம் சில சமயங்கள்ல, சில காலங்கள்ல வயல்வெளிக்கு போனோம்னாக்க எல்லா பக்கத்துலையும் அந்த ஒரு செழிப்போட இருக்கச்சே பார்த்தோம்னா பச்சை பசேர்னு பயிரா இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு போனோம்னாக்க எல்லா பக்கத்துலயும் அப்படியே கதிர் வந்திருக்கும். அந்த நெல் கதிர் எல்லாத்துலயும் வந்து இந்த கோடியிலிருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தோம்னா அப்படியே ஒரு நெல் கதிரோட அந்த பார்க்கறதுக்கு அப்படியே நமக்கு ஆகர்ஷகமாக இருந்துருக்கும். அதுதான் விஸ்மேரம்னு சொல்லி சொல்றது, மனோஜ்ஞான்னு சொல்றது. அதுல விஸ்மேர கேசர, கேசரம் போலன்னு சொல்லி சொல்ற, அதாவது அளவற்ற சோபையோடு இருக்கு. இந்த மனோஜ்ஞமாக இருந்திருக்கிற புஷ்பங்களை போல ஒரு பிரகாசத்தோடையும் இருந்துருக்கு. மிருதுளாக ரொம்ப மார்தவத்தோடையும் இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய திருவடிகள், அந்த திருவடிகளை மிருதுள அங்குலீக்கவும், அந்த திருவடியில் இருக்கிற விரல்களை மங்களாசாசனம் பண்றேன். அந்த அப்பேற்பட்ட விரல்களோடு கூடி இருக்கிற திருவடிகளோடு இருந்திருக்கிற சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன்னு வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்தியன்னு சொல்ற. இதுல மூணு பாதத்திலையும் மூணு விசேஷத்தை சொல்லி சொல்ற. முதல் பாதம் வேதோ முகைரபி சுரைகி விகித பிரணாமோன்னு சொல்லியிருக்கிறபடினால அந்த திருவடியினுடைய ஏற்றம், திருவடியினுடைய பெருமை சொல்லப்படுகிறது முதல் பாதத்தினால. இரண்டாவது பாதத்தினால அந்த திருவடிகளுடைய சுகுமாரம், அதாவது உயர்ந்த சோபைய சொல்லி சொல்ற. இரண்டாவது பாதத்தினால சொல்லச்சே வேளா திலங்கி சுஷுமா சுகுமார பாவம்னு சொல்ற, அந்த சோபையும் லாவண்யத்தை சொல்ற. லாவண்யம் என்ன கேட்டோம்னா சமுதாய சோபை, சௌந்தர்யம்னு சொன்னோம்னா பிரத்யங்க சோபை. இது அப்படி சமுதாயமா சேவிச்சோம்னாலும் அழகா இருந்திருக்கு.
மூணாவதுல வரச்சே பிரத்யங்க சோபை சௌந்தர்யத்தை சொல்றது. இந்த மூணாவது பாதத்துல தான் நகத்தை சொல்லி சொல்றாரு அங்க வரச்சே. வேஷாந்தரோபகத பல்லவ தல்ல அது விஸ்மேர கேசரல சன் மிருதுள அங்குளீகௌ. அங்குளீக்கத்தை சொல்ற திருவடியில இருந்துட்டு இருக்கிற ஒரு அங்குளின்னு சொன்னோம் விரல்கள், அந்த விரல்களை மங்களாசாசனம் பண்றேன். அப்போ பிரத்யங்கம் ஒவ்வொரு அங்கத்தினுடைய தனி சௌந்தரியத்தை சொல்லி சொல்றார். இப்படி எல்லா விதமான பெருமையோடையும் லாவண்ய சௌந்தர்யாதிகளோடையும் இருந்துருக்கிற சுவாமி தேசிகனுடைய திருவடிகளையே நான் சரணமாக பற்றுகிறேன், அந்த திருவடிகள் தான் எனக்கு எல்லாமாக திகழ்கின்றது என்பதாக அந்த திருவடிகளை இங்க மங்களாசாசனம் பண்ற. இப்படி இது ஏழாவது ஸ்லோகத்துல சொல்லப்படுகிற விஷயம். வித்ராவிதோத்பட விகார ரஜோ குணௌதௌ விக்யாத பூதி விபவேன ரஜஃ கணேன விஸ்வோபகார கரணாய கிருதாவதாரௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. இதுக்கு அடுத்த உபன்யாசத்துல அடுத்த மூன்று ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை சொல்லி இந்த வேதாந்த தேசிக பிரபத்தியினுடைய இந்த கிரந்தத்தினுடைய விசேஷ அர்த்தங்களையும் நாம பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கலாம். இந்த சுவாமி தேசிகன் எவ்வளவு நாளை அனுபவிச்சாலும் போறாது, இந்த சுவாமிக்கு தேசிகனுடைய கட்டாட்சம் ஒன்னே நமக்கு நம் எல்லோருக்கும் உய்வதற்கு வழியாக திகழ்கின்றது. அது உன்னையே நாம பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ.